அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி, முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ஆகியோரின் நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்களுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். அதிமுகவிற்கு தொடர்ந்து மக்கள் செல்வாக்கு அதிகரித்து வருவதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் மக்களின் மனநிலையை மடைமாற்றும் முயற்சியாக இந்த சோதனை நடைபெறுகிறதா சார்? நிச்சயமாக. அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது திமுக அரசு தொடர்ந்து இப்படிப்பட்ட திட்டமிட்ட தாக்குதலை தொடர்ந்து அவர்கள் கையாளுகிறார்கள். அந்த வகையில்தான் இன்றைக்கு நம்முடைய கழகத்தினுடைய சட்டமன்ற கொறடா, முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் தொடர்புடைய இடங்களிலே சோதனை நடத்துவதாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. அதாவது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை இப்படிப்பட்ட நடவடிக்கையிலே ஈடுபடுவது என்பது அரசனுடைய தூண்டுதல் காரணமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது மக்கள் இப்பொழுது அதிருப்தியிலே இருக்கிறார்கள். அந்த அதிருப்தியை திசை திருப்புவதற்காக இப்படிப்பட்ட காரியங்களிலே அவர்கள் ஈடுபட்டு வருவதாகத்தான் இன்றைக்கு பொதுமக்கள் மத்தியிலே இன்றைக்கு கருத்து நிலவுகிறது. இப்பொழுது இந்த இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் மீது போடப்பட்டிருக்கிற வழக்கு சோதனை எல்லாம் இதற்கு ஏதேனும் முகாந்திரம் இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக எந்த விதமான அடிப்படை காரணமும் இல்லை. இந்த சோதனைக்கு முக்கிய காரணம் அந்த முன்னாள் அமைச்சருடைய அரசியல் செல்வாக்கை குறைப்பதற்கு, அவருடைய இமேஜை டேமேஜ் செய்வதற்கு, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் துடிப்போடு செயல்படுகிற கழகப்பணியிலே இருக்கிற செயல்பாட்டை முடக்குவது, மேலும் அவர்களுக்கு மன உளைச்சலை கொடுப்பது, இதுதான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. கவிஞர் கண்ணதாசன் ஒரு திரைப்படத்திலே ஒரு பாடல் வரி வரும், தொந்தரவிலே சுகம் கண்டேன் தோழி என்று கண்ணதாசன் ஒரு திரைப்பட பாடலில் சொல்லியிருப்பார். அதுபோல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு, குறிப்பாக முன்னாள் அமைச்சர்களுக்கு இப்படிப்பட்ட தொந்தரவை கொடுத்து அதிலே சுகம் காண்பதிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மகிழ்ச்சி கண்டு கொண்டிருக்கிறது. இப்போது இவர்கள் மீது சொல்லப்பட்டிருக்கிற இந்த குற்றச்சாட்டை எடுத்துக்கொண்டால் கூட நம்முடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் எல்இடி பல்ப் வாங்கியதிலே 500 கோடி ரூபாய் ஊழல் என்று கூட அவர்கள் சொல்லவில்லை, இழப்பு என்று சொல்லுகிறார்கள். எப்படி இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த இழப்பை நிர்ணயித்தார்கள் என்று தெரியவில்லை. பொதுவாக பல்ப் என்று சொன்னால் அதற்கு தரம் இருக்கிறது. ஒரு பல்ப் குறைந்த விலைக்கு கிடைக்கும், அது தரமற்றதாக இருக்கும். ஒரு பல்ப் கொஞ்சம் அதிக விலைக்கு கிடைக்கும், அது தரமானதாக இருக்கும், நீடித்த உழைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே தரத்தை நிர்ணயிப்பதிலே லஞ்ச ஊழல்துறைக்கு எந்தவித பக்க இது அவர்களுக்கு அனுபவம் இல்லை, இது இல்லை. எனவே அந்த 500 கோடி ரூபாய் ஊழல் என்பது ஊழல் அல்ல, இழப்பு என்பது எப்படி இவர்கள் நிர்ணயிக்கிறார்கள்? ஆக தரமான ஒரு எல்இடி பல்புகளை ஒரு அரசாங்கம், ஒரு அமைச்சர் சார்ந்த துறை டெண்டரிலோ அல்லது நிர்ணயிப்பதிலோ என்ன தவறு இருக்கிறது? இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் மின்சார உற்பத்திக்கு நிலக்கரி வாங்குகிறார்கள். நிலக்கரியை ஏன் அதிக விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் என்று பத்திரிகையாளர் கேட்கிற போது என்ன சொல்லுகிறார்கள்? இது தரமான நிலக்கரி, எனவே கூடுதல் விலைக்கு நாங்கள் வாங்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அந்த கருத்து இதற்கும் பொருந்தும் அல்லவா? எனவே இந்த இழப்பு என்பது எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது? தரமான எல்இடி பல்புக்கு கூடுதலாக விலை கொடுத்து வாங்குறது, அது தரமான பல்புக்கு அந்த நிலை நிர்ணயிக்கப்படுகிறது. இதிலே எந்தவித இழப்பும் இல்லை. எனவே இந்த குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது. அடுத்தது டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் மருத்துவமனைக்கு அனுமதி வழங்கியதிலே முறைகேடாம். அதாவது அவர்கள் என்ன சொல்றதா, தேசிய மருத்துவ குழுவினுடைய விதிமுறைக்கு மாறாக அந்த அனுமதி கொடுக்கப்படுகிறதுக்கு அவர் சர்டிபிகேட் என்ன கொடுக்கிறார், 300 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனை என்று சொல்லுகிறார். அதில் என்ன தவறு? ஒருவர் ஒரு தனியார் நிறுவனம் மருத்துவமனைக்கு அனுமதி கேட்கிற போது எத்தனை படுக்கைகள் என்பதற்கு அவர்கள் அனுமதியிலே அவர் சொல்லுகிறார்கள், பிளான் அப்ரூவல் இருக்கும், எத்தனை படுக்கைகள் அவர்கள் இடம்பெற போகிறது அந்த மருத்துவமனை என்பதற்கு அந்த அனுமதி பிளான் அப்ரூவல் எல்லாம் இருக்கும். அந்த அடிப்படையிலே அவர்கள் கேட்ட அடிப்படையிலே அது கட்டுமானம் நடந்து கொண்டிருந்தால் என்ன, முடிந்தால் என்ன, எத்தனை படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனை அது என்பதற்கு ஒரு துறையினுடைய அமைச்சர் அந்த துறையிலே அனுமதி வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அது எப்படி தவறு என்று சொல்ல முடியும்?
அது எப்படி வந்து நிறுவன முறைகேடு என்று சொல்ல முடியும்? ஏற்கனவே பிளான் அப்ரூவல் வாங்கி கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆக கட்டப்பட்டு வருகிற ஒரு மருத்துவமனைக்கு 300 படுக்கைகள் அதில் இடம்பெற இருக்கிறது என்று அந்த ஒரு மருத்துவத்துறை சான்றிதழ் கொடுப்பதில் என்ன தவறு இருக்கிறது? எனவே இது திட்டமிட்ட, அதாவது அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொதுமக்கள் மத்தியிலே ஒரு டேமேஜ் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செய்கிறார்கள். அதாவது சீப்பை ஒழிய வைத்துட்டால் கல்யாணம் நின்று விடுமா? அதுபோல இதுபோல காரியங்களிலே இவர்கள் அந்த அரசு ஈடுபடுவது என்பது மக்களிடம் அவர்களுடைய குறைகளை, அவர்கள் மீது இருக்கிற மக்கள் அதிருப்தியை, இன்னும் சொல்ல போனால் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்ற முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது. மக்கள் இப்பொழுது கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். நேற்றைக்கு கூட அந்த கட்சியை, அந்த கூட்டணியில இடம்பெற்றிருக்கின்ற நம்முடைய வேற ஒரு கட்சி, ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர், உதயசூரியன் சின்னத்திலே நான் போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை நான் கேட்கத்தான் செய்வேன் என்று ஒரு கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவரே சொல்லுகிறார். அதே போல இன்றைக்கு ஐகேஜி அவரும் இன்றைக்கு குறை சொல்ல ஆரம்பித்து விட்டார். எனவே கூட்டணியிலே இருக்கிற கட்சியினரே இன்றைக்கு திமுகவினரை குறை சொல்ல ஆரம்பித்து விட்ட நிலையில இன்றைக்கு அது மக்களிடம் திசை திருப்புவதற்காக இப்படி செய்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். நிச்சயமாக இந்த நீதிமன்றத்திலே இந்த வழக்கு போகிற போது அரசினுடைய தரப்பு வாதத்தை நிச்சயமாக நீதிமன்றம் ஏற்காது. அந்த வகையில இன்றைக்கு தவறான ஒரு முன்னுதாரணத்தோடு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு உள்நோக்கத்தோடு, அதாவது இன்டென்ஷனோடு, அதாவது ஒரு மோட்டிவோடு திட்டமிட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு அவதூறை புழுதிவாரியை தூட்ட வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் இவர்கள் செயல்படுகிறார்கள். நிச்சயமாக இதை மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கையாளாகாத இந்த அரசு வீணாக எதிர்கட்சி மீது பழிபோட்டுக் கொண்டிருக்கிறது என்றுதான் இன்றைக்கு மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, இவர்கள் செய்வது ஒரு நல்ல காரியம் அல்லது நியாயமான காரியம் என்று மக்கள் நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அந்த வகையில இந்த சோதனையை, இந்த போடப்பட்ட வழக்கை உள்ளபடியே நாங்கள் திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களாக இருக்கிற நாங்கள் இந்த அரசை கண்டிக்கிறோம். இது தவறான ஒரு முன்னுதாரணமாக அமைந்துவிடும். இப்படிப்பட்ட காரியங்களில அவர்கள் ஈடுபடக்கூடாது. இனிமேலாவது அவர்கள் அதாவது மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளை அவர்கள் ஆற்றினால் நன்றாக இருக்கும். எனவே சோதனை என்ற பெயரில இப்படிப்பட்ட மன உளைச்சல்களை, இப்படிப்பட்ட செயல்பாடு முடக்கத்தை, இதுமாற தொந்தரவை அவர்கள் கொடுத்தவர்களையானால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் மத்தியிலே வீர்கொண்டு எழுச்சியோடு வரும். நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு இவருடைய செயல்பாடே அது காரணமாக அமைந்துவிடும் என்பதை மட்டும் ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்ல விரும்புகிறேன்.